உமாவிரதங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு எக்கில் வந்து ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து யூஸ்வலாக செய்கிற ஸ்டைல் இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கிரேவி செய்யிருக்குங்க. நான் வந்து ஒரு 7 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ வந்து முட்டை கிரேவி செய்யறதுக்கு வந்து ஒரு 5 பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம வணக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சு போகிறோம். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து வணக்கி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணங்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் நல்லா ப்ரௌனாக வணங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இனி வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டை கிரேவி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. ஒரு 12 முந்திரி எடுத்துருக்குங்க. ஒரு 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்குங்க. அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குங்க. தக்காளி வந்து ஒரு 4 சின்ன தக்காளி, கூட வந்து 3 வரமிளகா, இதை சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அப்புறம் வந்து வெங்காயம் நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. பேலீஃப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து வணக்க போகிறோங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை போட்டாச்சுங்க. அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி உள்ளே ஆட் பண்ணியாச்சுங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம வணக்கலாங்க. வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அடைச்சி வச்சாச்சுங்க. இப்போ வந்து முந்திரி வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க. இனி வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போனோடனே நம்ம முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணியாச்சுங்க. அது கெட்டியை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கலாங்க. உப்புன்னு ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. நீங்கள் வேணும்னா முழு எக்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வெங்காய பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணியிருக்குதுங்க. இது வந்து ஒரு கொதி வருட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முட்டை வந்து உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேங்க. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக முட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம முட்டை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்திடலாம். உள்ள முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உமா விருந்தகம் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.